காமன்வெல்த் போட்டியில் இந்தியாவுக்கு இரண்டாவது தங்கம் கிடைத்திருக்கிறது. அண்மை செய்தியாக தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இங்கிலாந்தில் நடைபெறும் காமன்வெல்த் பளுதூக்கும் போட்டியில் லால் ரினுங்கா ஜெரிமி தங்கம் வென்று அசத்தியுள்ளார். ஆண்களுக்கான 67 கிலோ எடைப்பிரிவு பளுதூக்கும் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்று லால் ரினுங்கா ஜெரிமி அசத்தியிருக்கிறார். காமன்வெல்த் போட்டியில் இந்தியாவுக்கு இரண்டாவது தங்கம் தற்பொழுது கிடைத்திருக்கிறது. அண்மை செய்தியாக தற்பொழுது திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்களுக்கான 67 கிலோ எடைப்பிரிவு பளுதூக்கும் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்று லால் ரினுங்கா ஜெரிமி அசத்தியிருக்கிறார். இங்கிலாந்தில் நடைபெறும் காமன்வெல்த் பளுதூக்கும் போட்டியில் லால் ரினுங்கா ஜெரிமி தங்கம் வென்று நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்கிறார். ஆண்களுக்கான 67 கிலோ எடைப்பிரிவு பளுதூக்கும் போட்டியில் தங்கம் பதக்கம் வென்று லால் ரினுங்கா ஜெரிமி அசத்தியிருக்கிறார். லால் ரினுங்கா ஸ்நாட்ச் பிரிவில் 140 கிலோ, கிளீன் அண்ட் ஜர்க் பிரிவில் 160 கிலோ என மொத்தம் இந்த பிரிவில் அவர் தங்கம் வென்று அசத்தியிருக்கிறார். காமன்வெல்த் போட்டியில் இந்தியா இதுவரை 2 தங்கம் உட்பட 5 பதக்கங்களை வென்று நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்கிறது. இங்கிலாந்தில் நடைபெறும் காமன்வெல்த் பளுதூக்கும் போட்டியில் லால் ரினுங்கா ஜெரிமி தங்கம் வென்று நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்கிறார். ஆண்களுக்கான 67 கிலோ எடைப்பிரிவு பளுதூக்கும் போட்டியில் தங்கம் பதக்கம் வென்று லால் ரினுங்கா ஜெரிமி அசத்தியிருக்கிறார். லால் ரினுங்கா ஸ்நாட்ச் பிரிவில் 140 கிலோ, கிளீன் அண்ட் ஜர்க் பிரிவில் 160 கிலோ என மொத்தம் 300 கிலோ எடையை தூக்கி சாதனை படைத்திருக்கிறார். காமன்வெல்த் போட்டியில் இந்தியா இதுவரை 2 தங்கம் உட்பட 5 பதக்கங்களை வென்று நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்கிறது. இங்கிலாந்தில் நடைபெறும் காமன்வெல்த் பளுதூக்கும் போட்டியில் லால் ரினுங்கா ஜெரிமி தங்கம் வென்று நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்கிறார். ஆண்களுக்கான 67 கிலோ எடைப்பிரிவு பளுதூக்கும் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்று லால் ரினுங்கா ஜெரிமி அசத்தியிருக்கிறார். செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.